வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் அதே மாதிரி நல்லா இருக்கோம் சோ 1 வீக் மேல ஆச்சு वीडियोस எல்லாம் போட்டு சோ உங்கள எல்லாம் பார்த்துமே கூட 1 வீக்க மேல ஆது காரணம் பெருசா ஒண்ணும் இல்ல நார்மலா எப்ப பார்த்தாலும் போன் நோண்டிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது சோ அட்லீஸ்ட் 1 வீக் ஆது ரொம்ப போன் எல்லாம் எடுக்காம நல்ல ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் इंस्टाग्राम यूट्यूब फोन मारे वीडियो लाइक सब्सक्राइब फोन इनमें वीडियो नानी और ब्लॉग पाकपो लास्ट डे वीडियो प्लस वर्प ना फ्रेंड वीटे बैंगलूर अगे कुछ क्लिपिंग ब्लॉग वह ना सोसा और फोर फाइव डेज़ बिट्स एंड पीसेस अंगे वीडियो क्लिप्स सेटे और ब्लॉग एडिट पड़ी वीडियो वो पिड़क नम चल या फर्स्ट टाइम पाक ना पड़े वीडियो पिछड़ी अब मरकाम नम चल् सब्सक्राइब पाको वाँ वीडियो को लास्ट नाइट कूर्गल नाइट वंदु बार्बिक्यूलां पन्नों प्रस एंगे तंगिंदोमो अंदे ओनरे वंदु चिकनला नला मैरिनेट पन्नी कुड़तांगा जस्ट नाइट नांगा कैंपफायर पोट्टुट्टु बार्बिक्यू पन्नी अदे माधरी इलैयराजा सांग्स एल्लां पोट्टुट्टु प्रस एंजॉय पन्नांगा सो नेक्स्ट डे नाइट दा नांगा किळंबनों सेम मळ मळ पेंजिट्टे दा इरुंदुद्धु கிளம்பிட்டு பெங்களூர் தான் வந்தோம் எல்லாரும் பசங்க எல்லாம் அவங்க फ्रेंड्स வீட்டுக்கு போயாச்சு நான் வந்து எங்க फ्रेंड பெங்களூர்ல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் சோ ஹஸ்பண்ட் வந்து பிக் அப் பண்றதுக்கு பெங்களூர் வந்திருந்தாரு சோ ஒரு நாள் பிரேக்பாஸ்ட்க்கு வந்து ஜவர்சி கிச்சடி அதாவது சாபுதானா கிச்சடி செஞ்சாங்க சோ அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அப்படினு एल कप जवर्स नईट ना अलसिटे ऊरे वचा काल वड़ी एड़ वचर अदकू रे उल नालंज पच मिग वंगयम करवपिल कट पड़ी एचर सो मरमग से पैन सूड़ पड़े और कल कपल्क निले ना वरते एपो सिम वे नाला वरते एच आर्नदमा मिक्स पड़चिको अद पेन जीरकों कड़गु सोब ताली रोम ईसि से आना ना टेस्ट जीरकों कड़गेल पुरीजद कट पड़ी वो रे उलू सेता आक्चुअल उम्मीद वाणा अब नहीं वेग वूँ पड़िया कट पड़ी सेतकल नम्बर डेरक्टा एणल रोस्ट पड़े टेस्ट को नल्बर डिफ्रंटा ना वो बॉिल पड़ी पड़े अगर से करवेपिल पच मिग सेटे ना वतको उल कल वो ना वंदमा पुड़िया कट पड़ी वचर बलारी वंगयम सेताचे वंगयम ना वतकल इतकूँ कुछ मंज तूल सेको इत व आप्शनल ना से मंज तूल सेटे अगर मंज तूल सेजा सो इतकूँ तेव उ सेतकल इनको ऐल इवो जवर्सी उवलोक सेतकल अर टी स्पून मल तूल सेटे अदंगिट् अरत वे मारे जस्ट पल्स पड़ी एण ना वंगयम उल वदंगम जवर्सी और कप रे कपन मोतम सेतरल ऐल कप अभी கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கலந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்சா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணியாச்சு நிலக்கடலை அரைக்கறப்ப வந்து ஃபுல் ஸ்பீட்ல அரைச்சோம் அப்படினா ஈரம் பதமா ஆயிடும் அதனால just பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கணும் இல்லனா எண்ணெய் விட்டு அது ஒரு மாதிரி ஆயிடும் நல்லா கலந்துட்டு சிம்ல வச்சிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா போ பொடிச்ச நிலக்கடலையை அது கூட சேர்த்தாச்சு பாருங்க நல்ல முத்து முத்தா தனி தனியா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய மல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சாபுதானா கிச்சடி ரெடி நல்ல சூட சூட சாப்பிட்டோம் அப்படினா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருந்தது
ஒரு நாள் அங்கே வந்து நாங்கள் ஷாப்பிங் போனோம். பக்கத்தில் இருக்க ஸ்டார் பஜார் வெஸ்ட் சைடில் வந்து சேல் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ போய் ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நான் ஆன்லைனில் தான் வெஸ்ட் சைடில் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதே இது அங்கேயுமே இருந்தது. அப்புறமே இது வந்து கேண்டில் ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து உடன் ஸ்பைஸ் பாக்ஸ், இதுவுமே கூட நல்லா இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் தான் நம்ம ஸ்டோரேஜ் கேட்கனே வச்சுருக்கோம், அதனால் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. ஒரு டீ கெட்டில் மட்டும் வாங்கினேன். ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான், நிறைய ஒன்றும் வாங்கலை நான். நார்மலாக ஆன்லைனில் போட்டிருக்காங்க இல்லையா, அதை விட ஒரு 100 ரூபீஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருந்தது அன்றைக்கி சேல்னு போட்டிருந்ததில். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, எதுக்கு தூக்கிட்டு வரணும், என்ன ஆப்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலை வேறு எதுவும். ஜஸ்ட் அப்படி ட்ரெஸ் எல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஸ்டார் பஜாரில் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்க வேண்டியிருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால் அப்படியே அதையும் போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஸ்டார் பஜாரில் எடுத்த கிளிப்ஸு. எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் பார்த்து மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு வந்தாச்சு. ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில், அதனால் எதுவும் பெருசாக வாங்கலைங்க. கடையே ஃபுல்லாக காலியாக இருக்க மாதிரி இருந்தது, சின்ன மால் மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆளுங்களே இல்லை, நிறைய கடை வெக்கேட் வேறு பண்ணிட்டாங்க, காலி காலியாக இருந்தது. ஏன்னா இப்போது இந்த கொரோனா பீரியட்னால் நிறைய பேருக்கு நஷ்டம்தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய கடை வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க அந்த மாலில், ஃபுல்லுமே காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார் பஜாரில் மட்டும் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, ஷூட்கேஸ் எல்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து நான் சென்னை கிளம்புற அன்னைக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஆலு பராட்டா. இது வந்து அவங்க மருமக அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க, அவங்களுமே கூட எங்கள் ஃப்ரெண்டுமே கூட ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அவங்க பொண்ணு எல்லோரும். ஸோ பஞ்சாபி டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க செய்கிறது. ராஜ்மா, அர்ச்சனா, அப்புறம் இவங்க பேர் சோனியா, அவங்க மருமக, ரொம்ப நல்லா செய்வாங்க இவங்களுமே சமையல். நம்ம சுரக்காய் கோஃப்தாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கலை, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஜஸ்ட் வர அன்னைக்கு லஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். இது வந்து ஈஸி மெத்தடில் புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக ஆலு பரோட்டா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராமல் செய்யலாம் அப்படிங்கிறது செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி 8 ஷேப்பில் அதை கொஞ்சம் நடுவில் மட்டும் மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பண்ணோம் அப்படின்னா வெளியே வராது ஸ்டஃபிங் எல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப ஃபேமிலி மாதிரி. அவங்களும் அப்போயாவது வருவாங்க, நாங்களும் வருஷத்தில் ஒரு தடவையாவது போவோம். அதுதான் எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ட்ரெயின்லேயுமே கூட கூட்டமே இல்லை, பாதி கோச்சுக்கு மேலே காலியாக தான் வந்துச்சு. ஃபுல் டைம் அன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். நல்லா பார்க்குறதுக்கு வெளியில் க்ளவுட்ஸு, சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்த அடுத்த நாள் ஏசி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தோம்.
அர்பன் கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுனே ஆள் அதனால தான் கூப்பிட்ருந்தோம். ஸோ இவனுங்க வந்து அந்த மெக்கானிக் அவரோட பையை போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா வந்த சர்வீஸ்மேன் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு தண்ணியெல்லாம் கீழே சிந்தாமல் நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிடுறாங்க. ஈஸியாக இருக்குது. நார்மலாக நம்ம எந்த கம்பெனியில் ஏசி வாங்கினோமோ அவங்க கூட இவ்வளோ நல்லாலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி பண்ணிவிட்டு சரியாக இல்லை. ஸோ இவங்களை கூப்பிட்ருந்தோம், இவங்க வந்து நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. வாங்க, எவ்வளோ தூசி இருந்தது எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. தண்ணியுமே கூட ரொம்ப கீழெல்லாம் அழுக்காகாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு டப்பில் கலெக்ட் பண்ணிடுறாங்களா, அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சது. ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாடுற அழகை பாருங்கள். இவன் டெட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். பொம்மைங்கள்லாம் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கான் செட்டு. எடுறா எடுத்துக்கிறா, பால் எடுத்துக்கிறா, பால் எடுத்துக்கிறா, பால் பால். எவ்வளோ அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. ஃபில்டர்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன். ஆனாலுமே ஃபின்ஸில் இந்த மாதிரி சேர்ந்துருச்சுன்னா தான் பிரச்சனையாயிடுது, நம்மளால் க்ளீன் பண்ண முடியறதில்ல. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்ததுன்னா இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாஃப்ஸ் வரவங்களுமே கூட மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வர அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.